இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்திய அணியிலேயே ஒரு லெப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்காரு அப்படின்னா அது ரிங்கு சிங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு சீனியர் பிளேயரான ரவிச்சந்திரன் அஸ்வின். என்ன நடந்திருக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிங்கு சிங்கை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரில் கடந்த சில ஆண்டுகளாக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிரடியில் மிரட்டி எல்லாரோட கவனத்தை ஈர்த்தவர் தான் ரிங்கு சிங்கு. கடந்த ஆண்டு தான் இந்தியனுக்காக ஒன்டே மற்றும் டி20 ஃபார்மட் கிரிக்கெட்டில் அறிமுகமாக்கியிருக்காரு. அவர் எப்போ இந்தியனுக்காக அறிமுகமானாரோ அப்போயிலிருந்தே அவரோட ஆட்டத்தை சிறப்பாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதன் காரணத்தினால இந்தியனையோட எதிர்கால பினிசரே அவர் தான் அப்படின்ற முறையில் தான் ரசிகர்களுமே பார்க்குறாங்க. நடைபெற்று முடிஞ்ச ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி20 தொடரில் கூட அசத்தான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ரிங்கு சிங்கு. குறிப்பாக கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவோட மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாரு. இப்படி கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகள்லயுமே தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு ரிங்கு சிங்கு. அவரை பலருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இந்திய அணியின் அனுபவ வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிங்கு சிங்கோ பத்தி பாராட்டி பேசியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் ரிங்கு சிங்குவை எப்பவுமே லெப்டன் தோனி அப்படின்னு தான் சொல்லுவேன். மகேந்திர சிங் தோனியோட ஒப்பிட்டு பேச முடியாதுதான், ஏன்னா தோனி ஒரு ஜாம்புவான். ஆனா மகேந்திர சிங் தோனி மாதிரியே ரிங்கு சிங் கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு சில போட்டிகளை மட்டும் இல்லாம எல்லா போட்டிகள்லயுமே தொடர்ந்து சிறப்பா அடிக்கிட்டு இருக்காரு, அதிரடியில மிரட்டிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஐபிஎல் தொடரா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எதுல விளையாண்டாலும் சரி அவரோட பங்களிப்பை சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொல்கத்தா அணிக்காக ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நெட் பிராக்டிஸ் செய்யறது கூட வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப அந்த தடைகளை எல்லாமே அடிச்சு நொறுக்கி இருக்காரு. இன்னுமே ரிங்கு சிங்கு கிரிக்கெட்ல மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிங்கு சிங்கோ பயங்கரமா பாராட்டி இருக்காரு. இந்திய அணிக்காக இது வரைக்கும் ரிங்கு சிங்கோ பொறுத்த அளவுக்கு மொத்தமா 15 டி20 போட்டிகளை விளையாடி இருக்காரு. அதுல மொத்தமா 356 ரன்ல குவிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா 176.2 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரிங்கு சிங்கோட ஆட்டம் இந்திய நிலை எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.